நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அப்படி இப்போ பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்டிருந்த பயோடைய கமெண்ட் செக்ஷன் பார்ப்போம். ரவீந்திர பிரதர் வருந்தவன் பயோ கேட்டிருக்காரு. அனு அண்டு சுபாஷ் இவங்க ரெண்டு பேரும் மேக் ஆகாஷ் பயோ கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த எல்லா பயோகிராஃபியும் நம்ம சேனல்லே பார்க்கலாம். அந்த வகையில் சஃபாரியான்ற சிஸ்டர் சரண் பயோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே நம்ம இப்போது சரண் பயோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வரைக்குமே மனைவி அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் நடித்த ஒரு படத்து மூலயமா மச்சான் அமைவதும் கடவுள் தந்த வரம் தான்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு இவருடைய பர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் இவர் 5 படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அதில் 2வது படத்தில் யாருப்பா இந்த சின்ன விஜயின் தேர்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. ஆமாங்க, தளபதி விஜய் அண்டு மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இவங்க ரெண்டு பேருடைய அசத்தலான நடிப்பில் 2014 வெளியான ஜில்லா படத்தில் தளபதி அவர்கள் சக்தின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவருடைய சின்ன வயசு கேரக்டர் பண்ணவர் தான் இவர். அப்போலேருந்து சரண் சக்தி யாருப்பான்ட்டு எல்லாருமே தேட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஒரே படத்துல சின்ன தளபதியா வள வந்த இவர் எப்போ எங்க பிறந்திருக்காருன்னா May 5, 1997 பெரம்பூர்ல பிறந்திருக்காரு. இவர் சென்னை பெரம்பூர்ல இருக்க செயின்ட் மேரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் எந்த அளவுக்கு வைரலா பேசப்பட்டாரோ அதே அளவுக்கு இவருடைய 12th மார்க்கும் ரொம்ப ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சுங்க. ஏன்னா இவர் 11th 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காரு. அதுல 600க்கு 414 மார்க் வாங்கியிருக்காரு. இவருக்கு ஆக்டிங் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாக்கு அவர் சினிமால நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சாராங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்றதுனால அப்போ பல சிக்கல்கள்லாம் கடந்து தான் இவங்களுடைய மேரேஜும் நடந்திருக்கு. அதனால இவருடைய அப்பாவுடைய கனவு நிறைவேறாமலே போயிருக்கு. சரி, நமக்கு பையன் பிறந்தா அந்த கனவு நிறைவேற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் அவருக்கும் பையன் பிறந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வெற்றிமாறன் அவர்களுடைய படத்தில் நடிக்கணும்ன்ற ஆசையாங்க. அதே கனவு தான் அவங்க பையனுக்கும் ஊட்டி வளர்த்துருக்காரு. ஏன்னா அவங்க பையன் வளர வளர நம்மளும் வெற்றிமாறன் சாருடைய படத்தில் தான் நடிக்கணும்ன்ற ஆசையும் வந்திருக்கு. அதுவும் பொல்லாதவன் அந்த ஆடுகளம் இந்த ரெண்டு படத்தையும் சரண் திரும்ப திரும்ப பார்த்துருக்காரு. எப்படியாவது வெற்றிமாறன் சாருடைய படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேமில் சின்ன ரோல் கொடுத்தா கூட ஓகே தான் அப்படின்னு நினச்சாராம். இப்படி அப்பாவும் மகனும் சேர்ந்து தான் நம்ம சினிமாவில் சாதிக்கணும்ட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க. பிரபலங்கள் எல்லாருக்குமே மணிரத்னம் அவர்கள் கூட ஒரே ஒரு ஃபிலிமாச்சு பண்ணணும்ப்பா அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் சரண் ரொம்ப ரொம்ப லக்கினே சொல்லலாங்க. ஏன்னா சரண் 2013 மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான கடல் படத்து மூலயமா தான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அறிமுகமானார். இந்த படம் இவருக்கு கிடைக்க ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குது. எப்போவுமே சரண் அண்ட் அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேருமே வாக்கிங் போவாங்களாம். அப்படி ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது தான் மணிரத்னம் அவர்களுடைய ஆஃபீஸ் இதுதான், நம்ம நாளைக்கு வந்து ஃபோட்டோலாம் கொடுத்து பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கடல் ஆடிஷனும் நடந்திருக்கு. இவரும் எதர்ச்சியாக போய் ஃபோட்டோ கொடுக்க ஆல்ரெடி இவருக்கு முன்னாடி 20 பசங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் அவங்களில் யாருமே இந்த ரோலுக்கு செட் ஆகலையா. 21வது ஆளாக போன சரண் அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் மணிரத்னம் அவர்கள் மட்டும் இல்லாமல் இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சாரு. அரவிந்த் சுவாமி அவர்கள் கூடயும் சேர்ந்து நடித்தாரு. இந்த ஒரு படத்திலே இவர் லெஜெண்டரி கூட ஒர்க் பண்ணிட்டாரு. இப்படி இவருடைய வெள்ளித்திரை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இவருக்கு ஜில்லா படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. சிகரம் தொடு கமலஹாசன் அவர்களுக்கு கூட சேர்ந்து விஸ்வரூபம் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. இப்படி ஒரு பக்கம் இவர் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வட சென்னைக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்க விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த படம் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வெளியாச்சு. தனுஷ் அவர்கள் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக நம்ம இந்த படத்தில் நடிச்சே ஆகணுன்ற வெறித்தனத்தோட ஒரு 4-5 முறை அந்த ஆஃபீஸ்க்கு நடையாக நடந்தாராங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்களை பார்க்கவே முடியாதாம். அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லி ரொம்ப அழுதாராம். அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாராம், சரி ஓகே இந்த படம் உனக்கு இல்லை, கண்டிப்பாக இன்னொரு படத்தில் வாய்ப்பு கிடைக்கும், நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டாராம். இருந்தாலும் நம்மளால் நடிக்க முடியலேன்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது தான் வெற்றிமாறன் அவர்களுடைய ஆஃபீஸ்லேருந்து இவருக்கு கால் வந்திருக்கு. வாப்பா வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போப்பான்னு சொல்ல இவருக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலையா. நாளைக்கு நம்ம வெற்றிமாறன் சாரை பார்க்க போகிறோன்ற ஒரே சந்தோஷத்திலே இருந்திருக்காரு. போய் வெற்றிமாறன் அவர்களை மீட் பண்ண சின்னதாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாராம். உனக்கு ஆட்ட ஓட்ட தெரியுமான்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாராம். கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாராங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ஆட்ட ஓட்ட கற்றுக்கிட்டு மறுநாள் வீடியோலாம் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டியிருக்காங்க. சரி ஓகே நீ செலக்டட் அப்படின்னு சொல்ல இவர் சின்ன ரோல் கிடைச்சா போதும் நமக்கு அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாராம். ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு தனுஷ் அவர்களுடைய மச்சான் கேரக்டர் தான் இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் படம் எந்த அளவுக்கு வெற்றி நடை போட்டுச்சுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் இவர் பண்ண படங்கள் எல்லாமே ஹீரோவுடைய சின்ன வயசு ரோல் தான் பண்ணியிருப்பாரு. இப்படி சைல்டு ஆர்டிஸ்டாக போயிட்டு இருந்த இவருடைய கரியர் சகா படத்து மூலயமா ஒரு ஹீரோவாக அறிமுகமாயிட்டாரு. அதுலேயும் இந்த படத்தில் ஐரா கூட சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. யாயும்ன்ற சாங் மூலயமா இவருக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ரசிகைகள் பட்டாலுமே உருவாயிட்டாங்க. இதை தொடர்ந்து இப்போ ஒரு சில படங்களில் கமிட் ஆயிருக்காரு. மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் இவருடைய சினிமா பயணம் ஸ்டார்ட் ஆச்சு.
இப்படி இவருடைய வெள்ளித்திரை பயணம்னா இவருடைய சின்னத்திரை பயணம் பாலச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல தாங்க தொடங்கியிருக்கு. ஆமாங்க, அவருடைய இயக்கத்துல வெளியான சீரியல்ல இவர் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டாடா குல்கோ பிளஸ் ஆட்லயும் இவர் நடிச்சிருக்காரு. இவருடைய ஃபேன்ஸை ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்கா வச்சிருப்பாருன்னே சொல்லலாம், ஏன்னா எப்பவுமே போட்டோஸை போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப இவரை பார்க்க கைதி படத்து மூலயமா ஒரு வில்லனா தமிழ் சினிமாவில் அறிமுகமான அர்ஜுன் தாஸ் அவர்கள் மாதிரியே இருக்காருன்ட்டு பல பேர் பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி தான் இவர் இருக்காரான்ட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இவர் நடிச்சதுல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாயம் சாங் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி யாருடைய பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்த எல்லா பயோகிராபியோடைய பிளேலிஸ்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாருக்கெல்லாம் யாரோடைய பயோகிராபி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் அடுத்த பயோகிராஃபியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.